श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किहकेसरे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. இப்போ நம்ம பீஷ்மருடைய அர்ச்சராதி மார்க்கத்தை பற்றி பார்க்கலாம். பீஷ்மர் அப்படிங்கிறவர் மகாபாரத போரில் அம்பு படுக்கையில் இருந்தார், அது எல்லாருக்குமே தெரியும். அவர் எந்த நேரத்தில் எப்போ தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கணும்னு நினைக்கிறாளோ, உயிரை போக்கிக்கணும்னு நினைக்கிறாரோ, அந்த நேரத்தில் போக்கிக்கக்கூடிய வரன் பெற்றிருந்தவர் அவர். தன்னுடைய உயிர் போகும் தருணத்தை தானே அந்த சமயத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் அவர். அப்படி இருக்கிற பொழுது இவர் தட்சிணாயணம் போய் உத்தராயண காலம் வந்ததும் தன்னுடைய உயிரை போக்கிக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சின்ட்டுருக்கார். தட்சிணாயன காலம்ங்கிறது மார்கழி மாதத்தோட தட்சிணாயன காலம் முடிஞ்சிடும். தை அடுத்த மாதம் தை மாதம் பிறக்கிற பொழுது உத்தராயண மாதம் பிறந்துடும். உத்தராயண மாதம் பிறந்து தை மாதமும் முடிஞ்செடுத்தோ அடுத்து மாசி மாதமும் பிறந்துடுத்தோ நம்ம உத்தராயண காலத்தில் தன்னுடைய உயிரை போக்கிக்கணும்னு நினச்சோமே இன்னும் போகலையே அப்படின்னு மனசில் நினைக்கிறார். அந்த உத்தராயண காலம் அப்படிங்கிறது சூரிய பகவான் வடக்கு திசையை நோக்கி திரும்பி வர்றது வந்து உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது. அந்த உத்தராயணத்தில் சுக்லபக்ஷ அஷ்டமி ரத சப்தமி வந்துடுறது. இவர் அம்பு படுக்கையிலேயே இருந்துட்டுருக்கார். ஒரு மாதம் ஓடிப்போச்சு. இவர் இப்படி இருந்துட்டுருக்கிற பொழுது கிருஷ்ணர் என்ன, இதுக்கு நடுவில் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், பஞ்சபாண்டவர்கள்ட்ட சொல்கிறார். பஞ்சபாண்டவர்கள்ட்ட வந்து நீங்கள் எல்லோரும் இப்போ பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கார், இவர் கிட்டேருந்து என்னென்ன தர்மசாஸ்திரங்கள் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிக்கிறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் இப்போ அவர்கிட்ட இப்போ கேட்டுருங்கோ, இதுதான் நல்ல சமயம், இதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னுட்டும் தர்மர் பீமர் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் எல்லாரும் சரி கிருஷ்ணா நாங்கள் எல்லோரும் வரோம், நீயும் எங்கள் கூடவா அப்படின்னு சொல்லி கேட்குறார். கிருஷ்ணரும் வரார். கிருஷ்ணர் பஞ்சபாண்டவர்கள் எல்லோரும் வந்தாச்சு. பீஷ்மருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணணும். எல்லாத்துக்கும் வேண்டிய சந்தனக்கட்டைகள் நெய் புஷ்பம் மாலைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறா. திருதராஷ்டிரன் காந்தாரி குந்தி எல்லாரும் அந்த இடத்துல இருக்கா. இப்போது அம்பு படுக்கையை சுற்றி பீஷ்மரை சுற்றி எல்லாரும் பக்கத்தில் இருந்துன்ட்ருக்கா. அப்படி இருக்கிற பொழுது பீஷ்மர் என்ன பண்ணுறார், இப்படி நம்ம உத்தராயணத்தில் இருந்து நமக்கு இப்படி இன்னமும் நம்ம உயிர் போகலையே அப்படின்னு நினைக்கிறார். நினச்சிட்டே இருக்கிற பொழுது என்ன ஆகுது, அவருக்கு தண்ணி தாகமாக இருக்குது. தாகமாக இருக்குன்ன உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறார், ஒரு அம்பை பூமியில் எய்கிறார். தண்ணி வருது, உடனே அதை கொடுத்து அவருடைய தாகத்தை சாந்திப்படுத்திடுறார். இப்படி பண்ணிகிட்டே இருக்கிற பொழுது பீஷ்மருடைய அந்த மனசு வேதனை இருக்கே அங்கே தாங்க முடியலை. உத்தராயணம் வந்தாச்சு, நம்ம ஏன் இப்படி இன்னொக்கா அந்த இப்படி இருக்கோமே இருக்கோமே நம்ம உயிர் போகலையேன்னு கவலை இருந்துகிட்டே இருக்கோம் இல்லையோ. அந்த சமயம் பார்த்து வேதவியாசர் அந்த பக்கம் வர்றார். அந்த இடத்துக்கு வந்த உடனே வேதவியாசரை பார்த்து கேட்குறார் பீஷ்மர், மகரிஷியே என்னோடய உயிர் ஏன் இன்னும் போகலை, நான் என்ன பாவம் பண்ணியிருக்கேன் இப்படின்னு கேட்குறார். அதுக்கு வியாசர் பதில் சொல்கிறார், பீஷ்மரே ஒருத்தர் தன்னோட மனம் மொழி மெய் இதுக்கெல்லாம் இதெல்லாம் இதனால் தப்பு பண்ணினாத்தான் அது தப்பு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. தன்னோட கண் ஒருத்தரை பார்க்குற பொழுதும் அந்த தீமையை தடுக்கணும். கை அப்படிங்கிறது அவளுடைய தன்னுடைய கையால் அந்த கொடுமை நடக்கிறத தடுக்கணும். அவ்வளவு தோல் வலிமையெல்லாம் தோல் வலிமை அத்தனையும் எப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்கிறார் அவர். கண்ணால் காதால் கையால் எல்லாத்தாலையும் அடுத்து அவளுடைய கஷ்டத்தை நம்ம தீக்கணும். அந்த மாதிரி தீக்கலே என்ன தீக்கலைன்னா அதுவும் பாவத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பீஷ்மருக்கு அப்போ தான் புரியறது தன்னுடைய வேதனைக்கு காரணம் பாஞ்சாலிய துச்சாதனன் துகில் உரிச்ச போதோ அந்த சபையில் அந்த பாஞ்சாலி ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு என்னை காப்பாற்று என்னை காப்பாற்றுன்னு மன்னாடி கேட்டால்
அங்க இருந்த யாருமே அந்த பொண்ணுக்கு நடக்கிற கொடுமையை தடுக்கல. அதுல பீஷ்மரும் ஒத்தர்தான், நம்மளும் பீஷ்மரான நம்மளும் அந்த மாதிரி அதுல ஒத்தர்தான் அப்படின்னுட்டு அவருக்கு தெரியறது. உடனே அவர் என்ன கேட்குறார், இந்த மாதிரி நான் தெரியாத பண்ணிட்டேன் பாவம், இந்த பாவத்து நான் இப்போக்கு பிராயச்சித்தம் என்ன அப்படின்னு கேட்குறார். அதுக்கு வியாசர் சொல்கிறார், பண்ணின தப்புக்கு அவாவா மனசால வேதனைப்பட்டு அதை நினச்சி நினச்சி தன்னுடைய வேதனையை அனுபவிக்கிற பொழுதே அதுக்கு பிராயச்சித்தம் ஆயிடுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பீஷ்மா ஒருத்தர் தன்னோட பாவத்தை, வியாசர் சொல்கிறார், பீஷ்மா ஒருத்தர் தன்னோட பாவத்தை உணரும் போதே அந்த பாவம் அவளை விட்டு போயிடுறது. ஆனாலும் திரௌபதி சபையில் கூக்குரல் விட்டு கதறின பொழுதும் கேட்காதது போல் இருந்த உன்னோட செவிகள், பார்த்தும் பாராதது போல் இருந்த உன்னோட கண்கள், தவறையெல்லாம் தட்டி கேட்காத உன்னோட வாய், அசாத்திய வலிமை இருந்தும் உன்னுடைய தோல் வலிமையை வச்சுக்கொண்டு ஒரு வாளை எடுத்து வீசியிருந்தா கூட வீசியிருக்கலாம், அந்த மாதிரி வீசாத உன்னுடைய கைகள், நீ உன்னுடைய உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து எழுந்திருக்காமல் இருந்த உன்னுடைய கால்கள், தவறு அங்கே நடக்கிற தவறுகளை தட்டி கேட்காத யோசிக்காத இருந்த உன்னுடைய மூளை இருக்கே, அந்த மூளை இருக்கிற உன்னுடைய தலை, இது எல்லாத்துக்கும் தண்டனை கிடைச்சே தீரணும், அதுதான் விதி அப்படின்னு சொல்கிறார் வியாசர். உடனே பீஷ்மர், என்னுடைய இந்த அங்கங்கள் எல்லாத்தையும் பொசுக்கக்கூடிய வல்லமை படைச்சது சூரிய பகவான் ஒத்தர்தான், எனக்கு சூடு வைக்க சூரிய சக்தியை எனக்கு பிழிஞ்சு கொடுங்கோ நீங்கள் அப்படின்னு துக்கத்தோட வியாசரை கேட்குறார் பீஷ்மர். வியாசர் சொல்கிறார், எருக்க இலையை காமிச்சு, பீஷ்மா எருக்க இலை சூரியனுக்கு உகந்தது, இது இதுக்கு பேர் வந்து அர்க்கபத்ரம், அர்க்கம் அப்படின்னா சூரியன், பத்ரம்னா இலை, இது இந்த இலை ஒன்று தான், இந்த சூரியனோட சாரம் எல்லாம் இந்த இலையில் இருக்கு, சந்திரனை தலையில் சூடின்னு இருக்கிற எம்பெருமான் சூரியனாக உருவகமான எருக்க இலையையும் இதன் காரணமாகத்தான் சூடின்னு இருக்கார், அதனால் இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை நான் அலங்கரிக்கிறேன், அதன் மூலம் உன்னுடைய உடம்பில் இருக்கிற வெப்பமெல்லாம் சாந்தி ஆகும் அப்படின்னு விடுறார் வியாசர். உடனே பீஷ்மர் என்ன பண்ணுறார், தியானத்தில் இருக்கார். உடனே தியானம் பண்ணுற பொழுது கிருஷ்ணர் அங்கே இருக்காரோ இல்லையோ, கிருஷ்ணர் சொல்கிறார், பீஷ்மரே சுகமாக செல்லுங்கள், நீங்கள் வசுலோகம் சென்று மற்ற வசுக்களோட சேர்ந்துருங்கோ அப்படிங்கிறார். உடனே பீஷ்மர் என்ன பண்ணுறார், எல்லாரையும் பார்த்து பொதுவாக சொல்லி சொல்கிறார், சத்தியம்தான் சிறந்தது, சத்தியத்தை அனுசரித்து நீங்கள்லாம் நடந்துக்கங்கோ அப்படின்னு சொல்கிறார் பீஷ்மர். சொல்லிட்டு உடனே அவர் சங்கல்பம் பண்ணிக்கிறார். பீஷ்மர் சங்கல்பம் பண்ணின்றதும் உடனே கிருஷ்ணர் பக்கத்துலேயே இருக்காரோ இல்லையோ, அந்த சமயத்தில் உடனே அவருடைய உயிர் பிரியிறது. எப்படின்னா அப்படியே உடனே அவர் வந்து சங்கல்பம் பண்ணிட்டு பேச்செல்லாம் நிறுத்திட்டு திருப்பியும் தியானத்தில் மூழ்கிடுறார். அப்போ மூழ்கிற பொழுது பீஷ்மருடைய ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும், அவர் அம்பு படுக்கையில் இருந்துருக்கார் இல்லையா, அவருடைய அங்கம் ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் தன்னுடைய பிராணனை விளக்கிக்கிறார். அந்த மாதிரி அவருடைய அந்த பாவங்கள்லாம் கழிஞ்சிடுது இல்லையா, அப்போ ஒவ்வொன்று அவயவகத்திலிருந்தும் தன்னுடைய பிராணனெல்லாம் விளக்கிக்கிறார் பாருங்கோ. அந்த விளக்கிக்க ஒவ்வொரு இடத்துலேருந்தும் விளக்கிக்கும், மனம் புத்தி வாக்கு மெய் கண் காதுன்னு ஒன்று ஒன்றுத்துலேருந்தும் அந்த பிராணனை விளக்கிற பொழுது ஒவ்வொரு அவயவத்திலேருந்தும் அந்த பானங்கள் வம்புகள் அப்படியே டக்கு டக்குன்னு விழறதான் கீழே. அந்த மாதிரி ஒவ்வொரு பானங்களும் விழுந்து எல்லா பானமும் கீழே விழுந்ததுக்கப்புறம் கடைசியில் பிராணன் அப்படிங்கிற அந்த உயிர் இந்த ஜீவனை விட்டு பிரிகிற பொழுது அவரோட சிரசிலேருந்து அப்படியே பிளந்துண்டு மேலே போகிறதான்,
அந்த போகிற போது அந்த பழந்துட்டு போகிறது அப்படின்னா என்னென்னா, இந்த பிரபத்தி பண்ணிட்டவாளுக்கு சுஷும்னா நாடி அப்படின்னு அந்த தலை உச்சியில் இருக்கும். அந்த உச்சியில் இருக்கிற அந்த சுஷும்னா நாடி அப்படியே வெளியில் கிளம்பி போகிறதான், ஜோதிமயமாக போகிறதான். எல்லாரும் பார்த்துட்டுருக்கானா அதை. அப்படி பார்த்துட்டு இருக்கிற பொழுது மேலேருந்து வேத துந்துபிகள்லாம் முழங்குறதான், ஆகாசத்துலேருந்து புஷ்ப மாரியெல்லாம் பொழியறதான், பெரிய அக்னி ஜுவாலை சிரசிலிருந்து புறப்பட்டு ஆகாசத்துக்குல போய் மறையிறது. அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாளாம் அதை. அப்போது அந்த மாதிரி பண்ணுறவ இது இது நடக்கிறது வந்து ஏகாதசி அன்னைக்கு, இந்த ரத சப்தமிக்கு அடுத்த வர ஏகாதசி அன்னைக்கு. அது வந்து இப்போ இந்த மாதம் 20ஆம் தேதி 22/2024 பீஷ்ம ஏகாதசின்னு பேர். அந்த ஏகாதசி தான் இப்போ வரப்போகிறது. அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த உயிர் பிரிஞ்சதை பார்த்த உடனே தர்மர், ஆஹா இப்படி இவருக்கு உயிர் பிரிஞ்சுடுத்தே, இவருக்கு அவருக்கு சிரார்த்தம் முதலியெல்லாம் பண்ணுறதுக்கு கூட யாருமே இல்லையே, திருமணமாகாத நைஷ்டிக பிரம்மச்சாரியாக உயிர் நீத்ததை நினச்சி வருந்தரர் தர்மர். அப்போ தர்மர்கிட்ட வியாசர் சொல்கிறார், நீ வருந்தாதே தர்மா, ஒழுக்கமே தவறாத பிரம்மச்சாரிக்கும் துறவிக்கும் பித்துர்க்கடன் என்பது அவசியமே இல்லை, அவர்கள் மேம்பட்ட ஒரு நிலைக்கு போய்விடுவார்கள். இருந்தாலும் உன்னுடைய வருத்தத்துக்காக இனி இந்த பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும். ரத சப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்க இலைகளை வைத்து கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதோடு அல்லாமல் பீஷ்மருக்கும் நீர்க்கடன் அளித்த புண்ணியம் அவர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறார் வியாசர் தர்மருக்கு. ஆக அதனால் இந்த ரத சப்தமி அன்னைக்கு விரதம் இருக்கிறதும் தலையிலையும் கண்கள்லையும் செவிகள்லையும் கை கால் தோள்கள் எல்லா இடத்துலையும் இயற்கை இலையை வச்சு தீர்த்தாமடினோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிராயச்சித்தத்துக்கு நம்மளும் பிராயச்சித்தம் பண்ணினதுக்கு கணக்காகும் அப்படின்னுட்டும் தர்மர்கிட்ட வியாசர் சொல்கிறார். இந்த மாதிரி இப்படி பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணனை உபாசித்த பீஷ்மரை போல பரமாத்மாவை உபாசித்து பிரபத்தி பண்ணின்ற எல்லாருக்குமே கடைசி காலத்தில் இந்த மாதிரியான என்ன சுஷும்னா நாடி பெருமாள் தன்னை பிரபத்தி பண்ணின்றவாளுக்கு கடைசி காலத்தில் அவளுடைய நினைவே பெருமாளுடைய நினைவே அவளுக்கு இல்லாட்டா கூட தன்னுடைய நினைவை கொடுத்து விஸ்வரூபத்தை கொடுத்து அவளை தன்னுடைய திருவடிக்கு அழைச்சிப்பேன்னு சொல்லியிருக்கிறத இந்த இடத்துல நிரூபித்து நமக்கு காமிச்சிருக்கார். என்ன, பீஷ்மர் சுஷும்னா நாடி வழியாக அவருடைய உயிர் பிரியும் போது பக்கத்திலேயே போய் இருந்து கிருஷ்ணர் அவருக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நினைவை ஊட்டியிருக்கார். அந்த ஜீவன் 101வது சுஷும்னா நாடி வழியாக பிரிஞ்சு அர்ச்சராதி மார்க்கத்து வழியாக போகிறத அவள்லாம் கண்களால் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிருக்கா இல்லையா. அதே மாதிரி பெருமாள் நமக்கும் சுஷும்னா நாடி வழியாக நம்மளையும் அவருடைய மோட்சத்துக்கு பரமபதத்துக்கு நம்மளையும் கூட்டிகிட்டு போவார். இதுதான் பீஷ்மருடைய அர்ச்சராதி மார்க்கம் அப்படிங்கிறது. இந்த அர்ச்சராதி மார்க்கத்தை நம்ம எப்பவும் நினச்சிட்டு இருந்தோம், பிரபத்தி பண்ணிட்டு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கும் இதே ஸ்ரீ கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணுவார். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.